நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் ஒரு சிறார் கார்ப்பகம் உள்ளது. தனியார் சமூக பொருளாதார கல்வி புறநாய்வு என்ற பெயரில் இது இயங்கியும் வருகிறது. இதன் கல்யாண சுந்தரம் என்பவர்தான் பொறுப்பு, அவர்தான் டைரக்டர். இந்நிலையில் தான் சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணிற்கு இந்த காப்பகத்திலிருந்து ஒரு சிறுமி ஒருத்தி ஃபோன் செய்துள்ளார். அதில் அந்த காப்பகத்தில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து எம்கேபி நகர் மகளிர் காவல்துறையினரும் மற்றும் சைல்டு லைனை சேர்ந்த அதிகாரிகள் என மொத்த பெருமை கிளம்பி அந்த காப்பகத்துக்கு சென்றனர். அங்கு தங்கியிருந்த 18 சிறுமிகளிடமும் நேரடியாக விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் பாலியல் கொடுமை நடந்து வந்தது உண்மை என தெரிய வந்தது. பிறகு அங்கிருந்த 18 சிறுமிகளையும் உடனடியாக மீட்டனர். இதில் மீட்கப்பட்டவர்களில் 9 வயது குழந்தைகளும் அடக்கம். அவர்களில் சிலர் அந்த காப்பகத்திலிருந்து சமீபத்தில் தப்பியோடிய ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சிறுமிகள் எல்லோருமே ஏழை பெண்கள், பெற்றோரை இழந்தவர்கள், ஆதரவற்றவர்கள். சிலருக்கு பெற்றோர் இருந்தாலும் சாப்பாடு போட முடியாத நிலைமை இருந்ததால் இந்த காப்பகத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றுள்ளனர். மீட்கப்பட்ட சிறுமிகளில் 2 பேர் காலேஜ் படித்து மறுகிறார்களாம். சிலர் 10 மற்றும் 12 வகுப்பும் படித்து மறுகிறார்களாம். இப்போதைக்கு மீட்கப்பட்ட சிறுமிகள் அனைவருமே தற்காலிகமாக சேத்துப்பட்டில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனத்தில் தங்க வைக்கப்பட்டும் உள்ளனர். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த காப்பகம் முறையாக ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை, படாமலேயே இயங்கி வந்திருக்கிறது. தற்போது காப்பகத்துக்கு சீலும் வைத்துவிட்டனர். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த கல்யாண சுந்தரத்தை காணாமல் அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். மேலும் சிறுமிகளிடம் எந்த மாதிரியான பாலியல் தூண்டுதல்கள் நடந்தது என விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதுபோல வேறு எங்காவது உரிமம் இல்லாமல் காப்பகம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார்கள் தெரிவித்தும் உள்ளனர்.